ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் கிரியேட்டிவ் கார்னர் வித் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வீட்டில் ஈஸியான முறையில் ஒரு ஹேர் ஆயில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெயை நீங்கள் மேலாக தெளிவாக எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு, மிச்சம் இருக்கிற அடி வண்டலை நீங்கள் ஒரு தனி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி அதை நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் இந்த பிளைன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக செக்கில் ஆட்டின எண்ணெய், நிறைய எண்ணெய் கிடைக்கிது, அதை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு பிளைன் கோகோனட் ஆயில், பாராஷூட் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்தய பொடி, வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். இது கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலையை நல்லா சருகாக காய வச்சு பொடி பண்ணியிருக்கேன். இது செம்பருத்தி பூ இலை பொடி, இது மருதாணி இலையோட பொடி. இந்த மூணு பொடியுமே நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டிலேயே ஒரு ஓரமாக நியூஸ் பேப்பரில் நல்லா விரிச்சு விட்டு இது எல்லாத்தையுமே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை பொடி வந்து 2-3 நாளில் உங்களுக்கு நல்லா சருகாக காஞ்சிரும், நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி பூ பொடியும் மருதாணியும் உங்களுக்கு கொஞ்சம் நாளாகும். இலையோட திக்னஸ் வந்து திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நாளாகும் பொடியாகிறதுக்கு. ஒரு 4-5 நாள் எடுக்கும். இதை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இது வந்து 175 ml பாட்டில். இது வந்து 1 மாதத்துக்கு போதும். இப்போ நான் உங்களுக்காக கொஞ்சமாக காய்ச்சி காமிக்கிறேன். ஒரு 50 ml அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும், ரொம்ப புகை வர அளவு சூடாகக்கூடாதுங்க, மிதமான சூடாகணும். ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா பொடியும் எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நான் ஒவ்வொரு பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். நான் 50 ml எண்ணெய் எடுத்துருக்கனால ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் இந்த 175 ml எண்ணெய் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா நீங்கள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தய பொடி சேர்த்துட்டேன், இப்போ கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன், இப்போ செம்பருத்தி பூ பொடி, மருதாணி பொடி. இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு பாட்டிலில் மாற்றிக்கணும். இப்போ இந்த எண்ணெயை நான் இது மாதிரி ஒரு எம்டி பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன். இது மாற்றுறதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரை வந்து இது மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து ஸ்டாப்லர் பின் போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் இந்த பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெயை நீங்கள் ஊற்றும் போது சைட்லலாம் வழியாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.